உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கிய நவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்று நிறைவடைந்தது. நவராத்திரியை முன்னிட்டு கொலுப்பொம்மைகள் வைக்கப்பட்டு பக்தர்கள் தினசரி வழிபட்டு வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் மாலையில் அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி அன்பர்களுக்கு காட்சியளித்தார். விஜயதசமியை முன்னிட்டு சிறப்பு நிகழ்வாக கோவில் வளாகத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் 108 வீணை இசை வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மதுரை, சென்னை, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் இருந்து மாணவிகள், பேராசிரியர்கள் என ஏராளமானவர்கள் பங்கேற்றார்கள். இந்த வீணை வழிபாட்டில் மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டியும் பாடல்கள் இசைக்கப்பட்டன. விநாயகர் துதியுடன் தொடங்கி பல்வேறு பாடல்கள் வீணையில் இசைக்கப்பட்டன. வீணை இசை வழிபாட்டை கோயிலுக்கு வந்த பக்தர்கள், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள், இசை ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கண்டு ரசித்தார்கள்.